ஹாய் வீவர் நான் உங்கள் டாக்டர் குமார் இன்றைக்கி ஒரு சுவையான ஒரு முக்கியமான ஒரு சாப்டர் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஆண்களாக பிறந்த அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க இதில் யாருமே மறுக்க முடியாத உண்மை மறைக்கவும் முடியாது சரிங்கள் கேட்டிங்கன்னா ஏன்னா காலையில் உங்கள் இன்னர் கிளாத்து வந்து காட்டி கொடுத்துரும் சரிங்களா அதனால் வந்து இது வந்து ஒரு முக்கியமான சாப்டர் இந்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து இதை பற்றி வெறிய அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுல வந்து மஞ்சள் கலர் நோட்டீஸ்கள் சோரொட்டிகளுக்கு ஒரு முக்கிய இடத்த வந்து பைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதில் சில பல ஏமாற்று வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறக்காகவும் அதெல்லாம் என்ன அப்படிங்குறக்காகவும் தான் இந்த வீடியோவுக்கு நம்ம வழங்க இருக்கிறோம் அதுக்கு இந்த வீடியோவுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தடுத்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் நம்மளுடைய பாலியல் சம்பந்தப்பட்ட வினாக்கள் கேள்விகள் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து விடை தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை வந்து இது பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கும் ஒரு நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னால எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு உத்வேகமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இருந்தாங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கொடுங்க சரிங்களா நான் உங்கள் டாக்டர் குமார் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து இந்த இரவில் வந்து தூக்கத்தில் வந்து விந்து வெளியேறது வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது நன்மையா தீமையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பிசியாலஜிக்கல் மூமெண்ட் ஃபிசியலாஜிக்கனால் உடற்செயலியல் செயலியல் இயக்கம்தான் இதனால் பயப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு தான் நிகழ்ச்சிக்குள்ளேயே போகிறேன் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி பாமரரும் புரிஞ்சுக்கிறனுங்கிறக்காக இதில் வந்து இது ஏன் நடக்குதுங்கிறத நான் மோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன் அதுக்கப்புறம் இதனால் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி எப்படிலாம் அது நடக்குதுங்கிறதையும் நான் சொல்கிறேன் இதை எப்படிலாம் தவிர தவிர்த்துக்கிறலாங்கிறதையும் இறுதி பகுதியில் நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா எந்த ஒரு இது இருந்தாலும் சரி ஒரு அனேட்டமி பிசியாலஜி புரியாமல் போனோம்னா அது வந்து நம்ம இதில் வந்து உங்களுக்கும் புரியாது இந்த நிகழ்ச்சியும் பயனுள்ளதாகவும் இருக்காது சரிங்களா நீங்கள் நுனிப்புள் மேயிற மாதிரி தான் சரிங்களா ஒரு வீடு கட்டுறதுனா அதுக்கு முன்னாடி அஸ்திவாரம்னா நோன்ற பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ப்ராப்பராக இருந்தால் தான் அதை பற்றி ஒரு நாலேஜ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சரி வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து நம்ம தூக்கத்தில் நடக்கிற இந்த நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளை அறியாமலே விடும் சரிங்களா ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து கனவுகள் மூலம் தூண்டப்பட்டு சரிங்களா கனவுகள் மூலம் தூண்டப்பட்டு ஒரு ஆபாச கனவுகளோ அல்லது வந்து ஒரு செக்ஸுவல் பண்ணுற மாதிரியான ஒரு கனவுகளோ இந்த மாதிரியான இதில் வந்து வரும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து விந்து வந்து வெளியேற ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த இதுக்கு காரணம் வந்து நம்ம தூக்கத்தில் ரேபிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தூக்கத்தில் ஒரு வகை உண்டு சரிங்களா ரேபிட் ஐ மூமெண்ட் நான் ரேபிட் ஐ மூமெண்ட் தூக்கத்தில் வந்து நம்ம வந்து இந்த இமை விழிகள் வந்து கண்கள் வந்து அசையக்கூடிய ஒரு வகையான உறக்கமும் உண்டு அடுத்ததில் பார்த்திங்கன்னா கனவுகளே அந்த க கண்களே அசையாத வரக்கூடிய ஒரு உறக்கமும் உண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ட்ராவல் போயிட்டு வருவீங்க நல்லா வந்து வேலையில் அலைச்சல்னு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது தான்ப்பா தெரிஞ்சு காலையில் தான் எந்திரிச்சேன் இதுதான் உண்மையான உறக்கம் இதுதான் நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் சொல்லக்கூடியது சரிங்களா இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் ஸ்லீப் நீங்கள் காலையில் பார்க்கக்கூடியது உங்கள் சம்பவங்களில் நடக்கக்கூடியது இதனால் வரக்கூடிய ஒரு தூக்கம்தான் அதில் வரக்கூடிய ஒரு கனவு தான் இந்த ரேபிட் ஐ மூமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு இது இதில் தான் நம்மளுக்கு மறுநாள் நடக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி குறிப்பிட்றது இது எல்லாமே இந்த வகையில் தான் வருது சில கனவுகளை தீர்க்க தரிசனமாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா எப்போ கனவுல இந்த மாதிரிலாம் வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறதுலாம் வந்து இந்த ரேபிட் ஐ மூமெண்ட்டில் தான் நடக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அன்னைக்கு முதல் நாள் பார்த்துருப்பீங்க எல்லா பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஏதாவது அது தொடர்பான ஒரு நிகழ்வு வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நடந்திருக்கும் இதுதான் உங்கள் ஆள் மனசில் அந்த தூக்கத்தில் வந்து இந்த ரேபிட் ஐ மூமெண்டில் வந்து நடக்கும் இந்த ரேபிட் ஐ மூமெண்டில் வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலம் தூண்டப்பட்டு நீங்கள் முதல் நாள் வந்து ஏதாவது வந்து பார்த்துருப்பீங்க ஆபாச படங்கள் பார்த்துருப்பீங்க சில பெண்களை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டுருப்பீங்க இதனால் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த நரம்பு மண்டலம் வந்து தூண்டப்பட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த விந்து வந்து வெளியேறுது சிலவங்க சொல்லுவாங்க மாஸ்டர் பேசன் பண்ணிவிட்டு இப்போ கை அதாவது கரப்பழக்கம் பண்ணிவிட்டு படுத்தோம்னா விந்து வெளியேறாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து அறிவியல் பூர்வமானது வந்து கிடையாது அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் மாஸ்டர் பேசன் பண்ணிவிட்டு அல்லது உடலுறவு பண்ணிவிட்டு படுத்தாலுமே இந்த நரம்பு மண்டலில் தூண்டப்பட்டு அந்த விந்து வந்து இரவில் வந்து தூக்கத்தில் வந்து கனவுல வந்து வெளியேறும் இது தான் இதனுடைய உடற செயலிகள் இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ அடுத்து என்னென்ன காரணங்கிறத நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி டேங்க் நிறைஞ்சிச்சின்னா ஆகும் கீழே ஓடும் ஓடும்லையா அப்போ அது மாதிரி தான் நம்ம விந்து வந்து நிறைஞ்சு நிறைஞ்சு நம்ம வந்து அந்த செமினல் வெசிக்கல்ஸில் வந்து சேர்ந்தே இருக்கும் சரிங்களா சேர்ந்து இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மூன்று நாளைக்கு ஒரு தடவையோ அல்லது இந்த ஒரு நாலு நாளைக்கு ஒரு தடவையோ தினசிய உடலுறவு கொள்ளணுங்கிறது ஒரு இயற்கை ஆனால் மனிதனுங்கிறது சமுதாய விலங்கு சரிங்களா ஹியூமன் இஸ் சோசியல் அனிமல் எல்லாருக்கும் எல்லோரும் கிடச்ச ஒரு ஆளுக்கு இருபது வயசுலேயே மேரேஜ் ஆகிரும் ஒரு சில ஆளுக்கு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆகி மேரேஜ் ஆகாமல் இருக்கும் அதற்காக நீங்கள் சாப்பிடலைங்கிறக்காக வயிறு பசி எடுக்காமல் இருக்குமா சரிங்களா அதனால் அந்த உடல் வந்து உடல் வந்து அது செய்யக்கூடிய செயலை வந்து செஞ்சிட்டே இருக்கும் அப்போ இந்த இதில் வந்து நிறைஞ்சிக்கிட்டே போகக்கூடிய விந்து நீங்கள் ஒரு ஆபாச படத்தை பார்த்துருப்பீங்க ஒரு பெண்ணை அழகான பெண்ணை பார்த்துருப்பீங்க உடல் உறவு பொண்ணு நினைக்கும் போது ஆள் மனசில் வந்து பதிஞ்சிருக்கும் சரிங்களா அப்போ பதிஞ்சு பொழுது இரவில் இந்த ரேபிட் ஐ மூவ்மெண்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிம்பத்தட்டிக் நர்வன் சிஸ்டம் வந்து அதே நேரத்தில் பாராசிம்பட்டிக் நர்வ சிஸ்டம் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இந்த விந்தை வந்து இரவில் வந்து வெளியேற்றுது இது வந்து நார்மலான விந்து தானே ஒழிய சிலவங்க சொல்லுவாங்க அதில் வந்து தண்ணி தான் இருக்கும் செ செமின ஃப்ளூயிட் தான் இருக்கும் ஸ்பேர்ம் இருக்காதுன்னா சொல்லுவாங்க அதெல்லாம் தவறான கருத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெர்மும் இருக்கும் எல்லாமே அந்த கண்டென்ட் வந்து அதில் எல்லாமே இருக்கும் சரிங்களா அதனால் இது வந்து வெறும் லிக்யூடு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் ராங்கான கான்செப்ட்டுக்கு போயிட வேண்டியது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க செமெண்ட் தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா செலவுங்க குப்பறைப்படுத்திருப்பாங்க செலவுங்க குப்பரைப்படுத்துருப்பாங்க அப்டாமினல் ஸ்லீப்னு சொல்லுவாங்க நல்லா வயிறு மூட்டை தின்னுட்டு நல்லா குப்புற படுக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பேம் வந்து இரவில் வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சிலவங்க முந்தின நாள் வந்து விசுவல் அப்பியரன்ஸாக அந்த மாதிரி ஆபாச படங்கள் அதே நேரத்தில் ஆபாச செயல்கள் இந்த மாதிரி பெண்களை பார்த்துட்டு இது பண்ணுறது இதனால கூட இது வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் ஆகி சடனாக ப்ரொவைக்கட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் சிலவே சொல்லுவான் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கே தெரியும் மாப்பிள்ள நான் ஆஃப் ஆயில் சாப்பிட்டேன்டா நைட்டு லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லுவான் தான் ஆஃப் ஆயில் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூடான ஐட்டங்கள் சூட உண்டு பண்ணக்கூடிய ஐட்டங்கள் இந்த மாதிரியான புரோட்டீனான ஐட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடும் பொழுது இரவில் பாதாம் பால் இந்த மாதிரி மாலை நேரத்தில் சாப்பிட்டு படுக்கும் பொழுது சடனாக வந்து பா இந்த பால் உணர்வுகள் தூண்டப்பட்டு இரவுலேயே இந்த ரேபிட் ஐ மூமெண்ட்னால இந்த விந்து வந்து வெளியேறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சில நேரம் வந்து காமன் காலில் வந்து எல்லோரும் படுத்திருப்பாங்க காமன் காலில் வந்து போது குடும்பத்தில் வந்து எல்லோரும் படுத்திருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆண் பெண் பக்கத்தில் அதில் தள்ளி படுத்துருப்பாங்க அவர்கள் உடம்பிலிருந்து வெள வெளியேறக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் சிம் அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா பெண் உடம்புலேருந்து வெளியேறக்கூடியது இது வந்து ஆண்களுக்கு உணர்ச்சியை தூண்டக்கூடும் சரிங்களா அப்போ அந்த மூச்சு காற்று வழியாக போகும்போது அந்த என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த விந்து வந்து அதிகமாக செது அந்த காம உணர்வு இரவுலே அவனுக்கு வந்து தூங்கக்கூடிய ஒரு இதில் வந்து தூண்டப்பட்டு அது வந்து இரவுலே வெளியேறதுக்கு ஆகின ஒரு இதாகிட்ருக்கும் சில நேரம் வந்து நரம்பு தளர்ச்சியாக இருக்கும் சில அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஆள் லீனாக இருப்பாங்க வாத பிரகிருத பாடின்னு சொல்லுவோம் ஆள் லீனாக இருப்பாங்க அந்த மாதிரியான சூடான உடம்பு இந்த மாதிரி பொருட்கள் சாப்பிட்டாச்சுன்னா இது வந்து வெளியேறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் செலவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது அப்டாமினல் மசல்ஸ் வந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும் அதனால கூட இந்த வெட் ட்ரீம்ஸ் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் சரி இது வந்து வள வளன்னு போய்ட்டு இருக்கக்கூடாது இதெல்லாம் ஒரு காரணங்கள் எதுவும் உங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிச்சுக்கிறோம் அடுத்து பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா இதை எப்படி தவிர்க்கலாம் இதை எப்படி தவிர்க்கலாம்னு பார்க்கும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஃபிசியாலஜிக்கல் மூ தெ தெரிஞ்சிருந்தால் தான் இந்த விஷயத்துக்குள்ளே போகலாம்னு சொன்னோம் பார்த்திங்களா அப்போ அந்த ரேபிட் ஐ மூமெண்ட்லேருந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நல்லாக உறங்க வேண்டும் நன்றாக மன நம்ம நல்லா இது பண்ணணும் நல்லா தூங்கி எந்திரிக்கணும் அதற்கு முன்னாடி ப நன்றாக தூக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடற்சூடு உடற்சூடை சூட வந்து குறைக்கணும் உடற்சூடை குறைக்கிறதுக்கு வாரம் ஒரு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி வந்து குளிக்கணும் உள்ளங்காலில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நைட்டு படுக்கலாம் சளி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பட்டு நீங்கள் நல்லெண்ணெயை ஒரு தடவை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா குளிச்சுக்குறங்க இது வந்து பார்க்கும்போது அந்த ரேபிட் ஐ மூமெண்ட்டு ஸ்லீப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் ரேபிட் நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்குனாலனால உங்களுக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் பின்னாளில் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தினால சரிங்களா அதே நேரத்தில் பாலில் நல்லா கசகசா போட்டு நல்லா வந்து இரவில் கொதிக்க வச்சு அதை சாப்பிடும்போது நல்லா தூக்கத்தில் வர வைக்கும் நல்லா தூக்கத்தில் இது பண்ணிவிட்டு ஆழ்ந்த தூக்கத்தை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும் இதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விந்தும் வளர்ச்சி அடையும் அதே நேரத்தில் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட குறைபாடுகளும் நீங்க ஆரம்பிக்கும் சரிங்களா அதே நேரத்தில் வந்து இந்த இரவில் அதிகமான இந்த ப்ரோட்டீன் கண்டன்ட்டுகளை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி பார்த்துக்கறங்க இளம் வயதினர்கள் வந்து பயப்பட வேண்டியது கிடையாது இது வந்து ஒரு தீமையான பழக்கம் கிடையாது ஒரு நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவங்க இந்த மாதிரி வரும்போது நைட்டு வந்து ஆஃப் ஆயில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீன் சோயா மில்க் அந்த மாதிரியான கண்டன்ட்டுகளை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது இரவில் வந்து யோகா தியானம் இந்த மாதிரியான பண்ணிட்டு படுக்கும் பொழுது வந்து இந்த பெட் ட்ரீம்ஸ் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து அதிகம் அதே நேரத்தில் இது வந்து வீக்லி ட்வைஸ் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாகவே சில மருத்துவ ஏடுகளில் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் குறைந்தபட்சம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்திருந்தால் கூட இதை பற்றி நீங்கள் மைண்டில் ஓடி பண்ணிக்கிற வேண்டியதில் இந்த மஞ்சள் கலர் நோட்டீஸ் வந்து போஸ்டரில் வந்து ஒட்டியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டியதில்லை இதுக்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது இது வந்து ஒரு உடற்செயலியல் நிகழ்வுகள் அதே நேரத்தில் அதிகமாக போகாத மாதிரி நீங்கள் கொஞ்சம் அதை வந்து பிரிவெண்ட் பண்ணிக்கிற வேண்டியது நம்மளுடைய கையில் இருக்குது சரி நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பக்கத்தில் வந்துவிட்டோம் ஒரு உங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரியான சில பாலியல் வினாக்கள் இந்த மாதிரியா தொடர்ச்சியாக நீங்கள் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க இந்த நிகழ்ச்சி உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ண உங்களுக்கு மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நான் உங்கள் டாக்டர் குமார் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி உரை உடைவெறி நன்றி வணக்கம்